பழைய ஏற்பாடு எடுக்கும்போது கூட அங்கே இருக்க சட்ட திட்டங்களை எடுத்து மக்களை கண்டம் பண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டு எடுக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் எடுத்து கிறிஸ்துவை எடுத்து காமிக்கணும். வேதம் புதிய ஏற்பாட்டில் உங்களை சோதிச்சு பாருங்கன்னு சொல்லும் பொழுது, எக்ஸாமின் யுவர் செல்ஃப்னு சொல்லும் பொழுது, உங்களுடைய செயல்களை கொண்டு நிதானிங்கன்னு சொல்லலை. உங்கள் செயல் சரியா இருக்கா அப்படி நிதானிங்கன்னு சொல்லலை. விசுவாசம் உள்ளவர்களா இல்லையான்னு சோதிச்சு பாருங்கன்னு இருக்கு. 2 Corinthians 13 சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இல்லையான்னு சோதிச்சு பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு சோதிச்சு பாருங்க, அப்படி சோதிச்சு பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 Corinthians 11 சொல்லும் பொழுது, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து பாருங்க, எக்ஸாமின் பண்ணுங்கன்னு இருக்கு. கவனிக்கிறீங்க? அப்போ கூட உங்களோட செயல்கள் நல்லதா இருக்கான்னு நிதானிச்சு பாருங்கன்னு சொல்லலை. அவரை நிதானிச்சு பாருங்க, எடுக்கும் பொழுது அவருடைய செயலை மனதில் வச்சு நிதானிச்சு பாருங்க. கவனிங்க, ரொம்ப முக்கியம். திருவிருந்து எடுக்கும் போது அநேக மக்கள் ஏன் சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, ஏன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீ தப்பா எடுத்துட்டீன்னா வியாதி வந்துடும், நீ சரியா எடுக்கலன்னா தேவனுடைய தண்டனை வந்துடும், அதனால ஜாக்கிரதையா எடுன்னு சொல்லி திருவிருந்து எடுக்கும் பொழுது கிறிஸ்துவை நிதானித்து பார்க்காமல், கிறிஸ்து செய்த புண்ணியத்தை நிதானித்து பார்க்காமல், அவருடைய செயல்களை நிதானித்து பார்க்காமல், தங்களுடைய செயல்களையும் நிறுத்து பார்க்கிறபடினாலே அதை பயத்தோடு தான் எடுக்கிறாங்க. நீங்க பயத்தோடு எடுக்கிறதுனால திருவிருந்து எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க. கவனிக்கிறீங்க? விசுவாசமும் பயமும் இணைந்து போகிற காரியம் அல்ல. திருவிருந்து எடுக்கும் பொழுது பயத்தில் எடுக்கக்கூடாது, விசுவாசத்தில் எடுக்கணும். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து பார்க்கணும். அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் உழுதும் நிலம் போல மாறினது, ஆகவே நான் சுகமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், தீர்க்காயுசா இருப்பேன் என்று நிதானிச்சு எடுக்கணும். அவர் அடிக்கப்பட்டார், நான் அடிக்கப்படக்கூடாது. அவர் வியாதிப்பட்டார், நான் வியாதிப்படக்கூடாது. அந்த விதத்தில் எடுத்தீங்கன்னா சரியான விதத்தில் நிதானிச்சு பார்த்து எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். எடுக்கிற விதத்தை தான் நிதானிச்சு பார்க்கணும் தவிர எடுக்கிற மனுஷனை நிதானிச்சு பார்க்க கூடாது. புரியுதுங்களா? கையில் அந்த கப்பு இருக்கு இல்லையா, திராட்சரசம், அதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அநேகருடைய பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கின்ற ரத்தமா இருக்கிறது. அந்த ரத்தம் எதுக்கு? அநேகருடைய பாவம் மன்னிப்பு உண்டாவதற்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கின்ற ரத்தம். நீங்களே பெர்ஃபெக்டா இருக்கீங்க, நீங்களே பூர்ணராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கிருபை? நீங்க உங்களையே பெர்ஃபெக்டா இருக்கீங்க, நீங்களே பூர்ணமா இருக்கீங்க, கரை திரை இல்லாமல் செயல்களில் இருக்கீங்க. அவருடைய பார்வையில் இல்ல, உங்களுடைய பார்வையில கரை திரை இல்லாத பெர்ஃபெக்ட் பூர்ண புருஷனா கிறிஸ்து மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கிருபைங்க? கிருபை யாருக்குங்க? தகுதி இல்லாதவனுக்கு தாங்க கிருபை, அன்மெரிட்டட் ஃபேவருங்க. நீங்க மெரிட்டடுக்குள்ள வந்துட்டீங்க, பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க கிருபாசனத்துக்கு பக்கத்தில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்ன ஆசனங்க? கிருபாசனம், கிருபையை கொடுக்கிற தகுதி இல்லாதவனுக்கு, அருகதை இல்லாதவனுக்கு தேவன் காமிக்கிற தயவு. நீங்க தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கீங்க, பூர்ணராக இருக்கீங்க கிடையாது, கிறிஸ்து எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறார். கவனிக்கிறீங்க? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் இருக்கணும். அவருக்கு என்ன நடந்துச்சோ அவருக்கு அவருக்கு தான் நடந்துச்சு. எனக்கு தெரியாது, என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அவ்வளோதான் எனக்கு தெரியும். கவனிக்கிறீங்க? உங்களுடைய செயலை கொண்டும் தேவன் உங்களை நிதானிப்பது கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷன் தேவாலயத்துக்கு வர்றான், பாவத்து நிமித்தம் தேவாலயத்துக்கு வர்றான்னா, பல முறை சொல்லியிருக்கேன், ஆட்டுக்குட்டியை கையில் கொண்டு வரணும். ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும்போது அந்த பிரதான ஆசாரியன் ஆட்டுக்குட்டி கொண்டு வர்றது ஸ்டீஃபனா பீட்ரா பாலான்னு பார்க்க மாட்டான், ஆட்டுக்குட்டி மட்டும்தான் பார்ப்பான். ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கா? ஆட்டுக்குட்டி கரை திரை இல்லாதா இருக்கிறதா? ஆட்டுக்குட்டி பெர்ஃபெக்ட்னா இவன் பெர்ஃபெக்ட், இவனை ஏற்றுக்கொள்ளப்படுவார். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்முடைய ஆட்டுக்குட்டி யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் தேவன் உங்களையும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாடு இருந்தது, புதிய ஏற்பாட்டுடைய டிக்ஷனரி. புதிய ஏற்பாடு விளங்கலையா உங்களுக்கு? இங்கே விளங்கும். புதுசா ஒருத்தர் வர்றாரு, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயானா? அல்லேலூயா அறுவாரு. மீட்புனா? தெரியாது அவருக்கு. மீட்புனா என்ன? பழைய ஏற்பாட்டில் டிக்ஷனரி இருக்கு, புதிய ஏற்பாடு ராவா இருக்கும், தண்ணி கலக்காமல்.
ராவணா அப்படி கான்சென்ட்ரேட்டா இருக்கும். பழைய ஏற்பாடு அதனுடைய விளக்கத்தை பிக்சர் சொல்லப்பட்டிருக்கும், எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு படிக்கும்போது கூடங்க, நீங்கள் நேரத்தில் பழைய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாடு எடுக்கும்போது கூட அங்கே இருக்க சட்டத்திட்டங்களை எடுத்து மக்களை கண்டம் பண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டு எடுக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் எடுத்து கிறிஸ்துவை எடுத்து காமிக்கணும். ஏசு சொல்லி கொடுத்தார் இல்லையா, எம்மாவோ சீசர்களுக்கு மோசையின் ஆகமங்கள் தீர்க்க தரிசனங்கள் எடுத்து சொல்லும் பொழுது தன்னை குறித்து எழுதப்பட்டதை குறித்து சொல்கிறார். இந்த வேத புத்தகம் பார்த்தீங்களா, இது உங்களை பற்றி அல்லதல்ல, அவரை பற்றியது. ஆனால் மேன்மையான காரியம் என்னென்னா, அவருக்குள்ளே நீங்கள் நானும் இருக்கோம். இதுதான் பியூட்டி. இந்த புத்தகம் நம்மை பற்றி இல்லை, அவரை பற்றி. ஆனால் அவருக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இருக்கிறோம். அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், சுகமாக இருக்கிறார், தீர்க்காயுசோடு இருக்கிறார், அப்படி எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கிறோம். அவருடைய நாமம் கவனிங்க, அவர் கொடுத்த டைட்டில். இதெல்லாம் எதுக்குன்னா, நமக்கு அவர் என்ன செய்வார் என்பதை கொடுக்கறது அந்த டைட்டில். அவருடைய பேர் பிரஸ்தாபங்கள், அவருடைய மகிமை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய தயவு, இவையெல்லாம் எதுக்கென்றால், அவைகளுக்கு நான் உடன் சுகந்திரனாக இருக்கிறோம். தேவன் உங்களை பார்க்கும்பொழுது அவரை தனியாகவும் உங்களை தனியாகவும் பார்க்கல, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம். கவனிச்சுவாங்க, தேவனை விட்டு விலைக்கு பார்க்கல. மீட்பின் நிமித்தம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அத்தனை காரியத்தையும் தேவன் உங்களோடு இணைச்சு வச்சு தான் பார்க்கிறார். உலக மனுஷன் என்ன சொல்வான்னா, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் நாசமா போவோமா? அது உலக மனுஷன். உங்களை அறியக்கூடாதுங்க, உங்களை அறிஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னங்க இருக்கும், ஒன்றும் கிடையாதுங்க. எந்த அளவு கிறிஸ்துவை அறிகிறீர்களோ, கிறிஸ்துவோடைய பெர்ஃபெக்ஷன் அறிகிறீர்களோ, அந்த சாயலாகவே நீ மாற்றப்படுவோம்.